பிபிபி வந்து முத முதலாக விஷயம் என் தலைமையில் வந்து இந்த படிப்பு எல்லோருக்குமே அங்கீகாரம் கொடுத்து படிப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு எந்த வழியில் போகலான்னு ஒரு வழி தேடிட்டு இருக்கோம். புது சகோதரர்கள் வந்து இந்த கட்சியில் அவங்களோட கட்சிக்கு வந்து சேர்றதுக்கு ஆசையை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. அந்த வேலையில் வந்து தத்துவஸ்ரீ டல்ஜிட் அவர்கள் வந்து அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்து என் கூட ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. இந்த கூட்டத்தில் வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம கொடுக்குற பதில்கள் சில தேவைப்படுது. அது முடிஞ்சு அவங்க வந்து கட்சியின் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அவங்க வேலையை நடத்துவாங்க. இந்த வேலையில் வந்து இந்த கட்சி மைபிபிபி பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு பொதுவாக தெரியும். 2019 14 ஜனவரியில் வந்து ரத்துப்பட்டது. 11 ஏப்ரல் 23 வந்து திருப்பி அங்கீகாரம் கொடுத்து இந்த கட்சி வழிபடுத்தி வந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த வேலையில் வந்து நாங்கள் இப்போ என்ன செஞ்சுட்டு வரோன்னா, கட்சியின் கிளைகளும் தொகுதிகளும் கூட்டத்துக்களை நடத்தி சீக்கிரமாக இந்த கட்சி வழிபடத்துக்கு வளப்படுத்திட்டு இருக்கோம். அதே வேளையில் வந்து 2 உச்சமன்ற கூட்டங்கள் நடத்தணும். அந்த உச்சமன்ற கூட்டத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, படிப்பு, இந்த நாட்டின் படிப்பு சிஸ்டம்மை வந்து எந்த வழியில் கொண்டு போகிறதுக்கு சில வேலைகள் நடந்திருக்கு. அந்த வேலையில் நாங்கள் ஒரு குழுவை நியமித்து அதில் வந்து எல்லோருமே இந்த மலேசியா நாட்டில் இருக்கிற படிப்பு சம்மந்தப்பட்ட என்ஜிஓங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதுக்கு ஒரு வழி பார்த்துட்டு இருக்கோம். அந்த இது எல்லாம் செஞ்சு முடித்தோன்னா நாங்கள் வந்து இதை வந்து அறிவிப்போம். இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து அவங்க குழு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழு வந்து வேலை செய்தோன்னே உடனே நாங்கள் சொல்லுவோம். பிபிபி வந்து முதலாக விஷயம் என் தலைமையில் வந்து இந்த படிப்பு எல்லோருக்குமே அங்கீகாரம் கொடுத்து படிப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு எந்த வழியில் போகலான்னு ஒரு வழி தேடிட்டு இருக்கோம். அதான் அவன் சொன்னேன், இப்போ திட்டத்தில் வந்து ஒன்று வந்து படிப்பு திட்டத்தை வந்து நாங்கள் முதல்ல முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கறது தான் படிப்பு திட்டம். எனக்கா ஒரு படிப்பு சிஸ்டமில் வந்து நம்ம கொண்டு இந்த படிப்பு ரைட்டாக சிஸ்டமில் கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கு பிரச்சனைகள் இல்லை, அப்போ நாட்டில் பிரச்சனை வராது. எனக்கா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன செய்யலாம் ஏது செய்யக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் காணா போனதுனால இடையில சில விஷயங்களெல்லாம் விட்டதுனால அவங்களுக்கு வரலாறு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நாட்டில். அப்போ இந்த படிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து 1வதுலேருந்து 6 வரைக்கும் அவங்க வந்து எப்படி அவங்களோட கொரிக்குலம்லாம் திருப்பி ரீவிசிட் பண்ணி அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வழி பார்க்குறதுக்காக இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம். கட்சியை வழிபடுத்துறதுக்கு இந்த வரைக்கும் வந்து 2000 கிளைகள் வந்து திருப்பி அவங்களோட ஆண்டு கூட்டத்தில் நடத்திட்டாங்க. 2000 கிளைகளில் வந்து ஆண்டு கூட்டம் நடத்தி அடுத்தது நாங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, புது கூட்டம் நடத்த போகிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டு கூட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் ரெடி ஆகுறோம். அந்த வழியில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அங்கத்தினர்கள் எல்லோருமே இருக்காங்க எங்கள் கூட. ரொம்ப பேர் போல் இது வரைக்கும் 2000 காலகட்டத்தில் நாங்கள் வந்து 2800 கிளைகள் இருந்துச்சு. கடைசி எண்ணில் வந்து 2500 கிளைகள் இருக்குது. 300 கிளைகள் வந்து இப்போ தான் திருப்பி அவங்களுக்கு வந்து நாங்கள் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களெல்லாம் கொண்டு வரோம். கல்வி மேம்பாடு என்னது, அதுக்கு வந்து எங்களோட உதவி தலைவர் தத்து இல்லையப்பன் வந்து அவர் தான் அந்த குழுவின் தலைவர். அவர் வந்து ஒரு குழு அவர் கமிட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்கார், ஒரு திங்க் டேங்க் சொல்லுவாங்க. அந்த திங்க் டேங்கை ஏற்றுச்சு அவர் வந்து இந்த அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட என்ஜிஓ எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது, எனக்கா அவர் இப்போ தான் செஞ்சுட்டு வராரு. ஸோ தேச முன்னியில் தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து தேச முன்னி விட்டு போனதில்லை. போனதெல்லாம் அவர் ஒருத்தர் தான் வெளியே சொல்லி அவரே சொல்லிக்கிட்டு அவரே போயிட்டார். வெளியே இருந்த போதிலும் கட்சி பொறுத்த வரைக்கும் கட்சி உறுப்பினர்கள் வந்து தேச முன்னியில் தான் இருக்க சொன்னாங்க.
அதனால் அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து இப்போ தேசமணின்னு கூட பேச்சு நடத்து பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. திருப்பி போய் சேர்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எங்களோட அங்கீகாரத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த வேலையில் அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன். இப்போ அந்த சரிப்பட்டு வந்தோன்னா அவங்க கூடிய சீக்கிரத்தில் எங்களை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க கட்சி தேசிய முன்னணி கூட்டத்துக்கு. அப்போ நாங்கள் அங்கே போயிட்டோம்னா நாங்கள் தேசிய முன்னணியோட வேலை செய்வோம். இருந்த போதிலும் நாங்கள் வந்து தேசிய முன்னணியோட இருக்கிறது இந்த காலகட்டம் வரைக்கும் நாங்கள் இருப்போம். அப்படி ஏதாச்சும் வேறு திசைக்கு போணுச்சுன்னா நாங்கள் சில முடிவுகள் நாங்கள் எடுப்போம். அந்த வேலையில் இதுதான் இப்போதைக்கு நாங்கள் தேசிய முன்னணிக்கு ஆதரவு கொடுக்குறோம். இன்றைய உள்ள உத்தம அரசாங்கத்துக்கும் ஆதரவு கொடுக்குறோம்.